அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாப ஊஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பே. அல்லாஹு அக்பர். யார் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் செய்த முன் செய்த பாவம், ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலகமளவு மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். எப்படி ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறார், அந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை, அந்த இமாம் அந்த தொழுகையிலிருந்து விலகாத வரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை ரமதானுடைய கியாமுல் லைலுடைய தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்வார்கள். லைலத்துல் கதருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான், அதில் அலட்சியம் காட்டுவான். ஆனால் முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை கியாமுல் லைலுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய பார்வைக்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக, இமாமுடைய கிராஅத்தை கேட்டு குர்ஆனை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, சிரமப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள். உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா? தொழுங்கள். ஒருவர் ஒன்றரை மணி நேரம் தொழுகை நடத்துகிறார், உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை, அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள். உங்களுக்கு அதுவும் முடியாது, சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள். அதற்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை உங்களுக்கு, நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். சூரத்து துஹாவை ஓதி உங்களுக்கு கியாமுலைலை தொழ முடியுமா? அத்துஹா வல்லைல் இதா சஜா, தொழுங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இந்த சூராவை ஓதி தொழ முடியுமா? தொழுங்கள். அதற்காக அத்துஹா ருக்குஐ செய்து விடாதீர்கள், வல்லைல் இதா சஜா ருக்குஐ செய்து விடாதீர்கள். இது முறை கிடையாது. ஒரு சிறிய சூராவை ஓதி உங்களுக்கு கியாமுலைலை தொழ முடியும் என்றால் தொழுங்கள், சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் நின்று தொழ கஷ்டமாக இருக்கிறதா? இமாம் நீளமாக ஓதுகிறார், உட்கார்ந்து சொல்லுங்கள். உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, உங்களுக்கு குர்ஆனை பார்த்தால்தான் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள். சிரமப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை எளிதான முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கூலியை அடைய வேண்டும். சிரமப்படாதீர்கள். கியாமுல்லைலுடைய தொழுகையை முடிந்த அளவு எந்த இரவும் விடாமல் அல்லாஹ்விற்காக தொழுது வாருங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய கூலியையும் நீங்கள் அந்த இரவிலே அடைந்து கொள்வீர்கள்.